அம்மா வந்துட்டா என்னடா செஞ்சிட்டு இருக்க தலை வலிக்கிறதா அது இருக்கட்டும் கார்த்தால இங்க வந்திருந்தாள அவ யாரு நெசம்மா அவ அவங்க வீட்டுல இருக்கிறவ தான் நெசம்மா அவ அவங்க வீட்ல இருக்கிறவதான் அவள் இந்த அவள் யாரு கோழி கூவி போது விடுறது இல்ல தெரியுமா கடுதாசுக்கு பதில் வரும் அத நானே கண்டுபிடிக்கிறேன் அத நானே கண்டுபிடிக்கிறேன் அவங்கிறது போய் அதுன்னு ஆயிடுதா அந்த அவள் யாரு யாரு சரி நீ போ ஆசநாயகம் போட்டோ வாங்கிட்டு வந்திருக்க ஆஹா என்ன அழகு இதை விட்டுட்டு போயும் போயும் பிடிச்சி எங்கட வர கையிலே இருக்கிற போட்டோவின் புகழ்ச்சி இங்கே மாட்டியிருக்கிற என் போட்டோவின் நிகழ்ச்சியா ஐயோ முட்டையிட ஆரம்பிச்சுட்டாளே சண்டாடி அதிர்ஷ்ட வருஷமா கிடைச்சேன் இவனே ராவும் பகலும் ஆசையா இப்படி செய்யாம ஆனா தெரியணும் என்னடி சொல்ற ஆப்டியா நான் எங்க ஓடி போறேன் இந்த ஜென்மம் தான் உங்க கையில ஆப்டன் இருக்க உங்களுக்கு வீட்டுக்கு வரக்கூட ஒழிஞ்சுதா அதுக்கிட்டும் உன் விஷயத்தை சொல்லு என் விஷயம் என்ன வாட் இஸ் திஸ் இது என்ன உங்க வெட்கம் கட்ட நடத்திக்கு சாட்சி என்ன ஏன் வெட்கம் கட்ட நடத்திக்கு சாட்சியா ஆமா ரொம்ப சரி ஒப்புக்கொள்ள உங்களுக்கு வெட்கம் இல்ல ஆஷ நாயகன் போட்டோவே இப்படி அணைச்சின் இருந்தத என் கண்ணால பார்த்தனோ இல்லையோ அப்பவே உன்னை உதச்சி வெளியே விரட்டாம போனது ஏன் வெட்கம் கட்ட நடத்தான் என்ன நியாயம் தானே சாணத்தை துண்ணுட்டு வாய மோந்து பாக்குறது என்ன சொன்னே நீங்களோ ரொம்ப சாது
வரைக்கும் மாதாவுக்கு சமானம். கெட்ட பார்வைங்கிறதே கிடையாது. இன்னி வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. சேச்ச கொஞ்சம் கூட கிடையாது. என்ன என்ன? அதுதான், இன்னும் ஒரு நாள் கூட ஆகல. நடு ரோட்டுல வீட்டு வாசல்ல யார மடியில தூக்கி வச்சுட்டு இருந்தே, நான் கொஞ்சம் கூட பார்க்கல. இப்படியே கண்ணை மூடிட்டு இருந்தேன். என்ன சொன்னேன்? இன்னொருத்தர் சொல்லு. அவ முந்தானி ஒரு பக்கம், அவ மிருதுவான கை உங்க முதுகுல, உங்க கை அவ கன்னத்துல. எப்போ நான் கொஞ்சம் கூட பார்க்கவே இல்லை, இப்படியே இருந்தேன். நீங்களோ ஏகபத்னி விரதர், சாட்சாத் ஸ்ரீராம அவதாரம். ஓஹோ, அப்ப நடந்தத இவ பார்த்திருக்கிறாப்புல இருக்கு. உண்மை விஷயம் தெரியாத வாளுக்கு அது ஆபாசமா தோன்றது, சகஜம்தானே. பாபி கே மனமே பாப வாசே, சாது கே மனமே ராம் அப்படின்னு மகாத்மா கபீர்தாஸ் சொன்னது உண்மையா போச்சு. தெய்வ சாட்சியா, என் மனசுல கிட்டன்னுமே கிடையாது. நோ பேட் ஐடியா. என்ன விழிக்கிற? ஸ்ருதி இறங்கி போச்சா? பிள்ளை வரியா? உள்ள முட்டை அழிச்சுன்னு வந்திருக்கணும், சரியான பூஜை பண்ணிருப்பேன். இல்லடி, அவளுக்கு மயக்கம் வந்து நடுத்தருவில் விழுந்துட்டா. ஐயோ பாவம், ரொம்ப இறக்கம் வந்து கட்டி அணைச்சி இழக்கும். உங்க மனசோ வெண்ண போல, உங்க நாசுக்கான உதட்டுனால அவ கன்னத்துல உள்ள வேர்வையை தொடச்சு இழக்கும். என்ன அப்படித்தானே? இவ என் விரல கொண்டு என் கண்ணையும் குத்தி என் வாயையும் அடைச்சுட்டாள. நிறுத்தார உன் கிராம் போனே, இதை கொண்டு உன் ஆசை நாயகனை கண்டுபிடிச்சி உன்னை எங்க பாடுபடுத்துறேன் பார். எப்பவும் போடுற வேஷம் தானே? இப்படி ஏதாவது உளறிவிட்டு வெளியில போய் கூத்து அடிக்கிறது.